2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியினுடைய கட்டமைப்புகளை அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆய்வு குழுக்களையும் நியமித்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று வருகின்ற 30-31 தேதியில் தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி இப்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அது இன்னும் ஒப்புதல் வழங்காமல் தள்ளி போடப்படுகின்றது. கவர்னருடைய இத்தகைய போக்கை கண்டித்து அனைத்து கட்சிகளும் அதை கண்டித்து அறிக்கைகளும் போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றன. கவர்னர் இதேபோன்று தமிழகத்தினுடைய அனைத்து திட்டங்களிலும் இதற்கு முன்பு 7 தமிழர்களுடைய விடுதலை தொடர்பான மாநில சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தையும் கிடப்பில் போட்டிருக்கின்றார். இப்பொழுது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டிய மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் இவருடைய அஜாக்கிரதையினாலும் கிடப்பில் போடக்கூடிய இந்த சூழலை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி வருகின்ற 30-31 தேதிகளில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகரங்களிலும் கவர்னரே தமிழகத்தை விட்டு வெளியேறு என்ற தலைப்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்ய வருமாறு அனைத்து தரப்பு மக்களையும் அறிவுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.